பிதாசுடன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது புதிய ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்படவும் அதனுடைய நன்கொடையாளர்கள், உபகாரிகள், கட்டிட பணியாளர்களின் உடல் உள்ள நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் அமலுற்ப மேல்நிலைப்பள்ளி மற்றும் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்து தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிகளாகவும் அருள் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் சித்ரா தடைகள் நீங்கி திருமணம் விரைவில் நடைபெறவும் கோலாலம்பூர் மறை மாவட்டத்தில் உழைத்து மறித்த அனைத்து குருக்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் கென்னி பேப்டிஸ்ட் குடும்பத்தில் மறித்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் மதாம் தமான் சாரா ஆண்மலை பாற்றிக்காகவும் சிவராஜன் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும் பாலமோகன் புளோரா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியர்களாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் உலக அமைதி வேண்டியும் ஜான் ஃப்ளோமின்ராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும் கெவின் ஷர்மி நன்கு படிக்க வேண்டியும் பெரியநாயகி மேரி குடும்பத்தினர் அமைதி கிடைக்க வேண்டியும் கருத்துக்களுக்காகவும் அமலநாதன் ஜெசி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியர்களாகவும் குடும்ப நலனுக்காகவும் பிரபு ரத்தினசாமி நல்ல உடல்நலன் வேண்டியும் கிறிஸ்டோபர் பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியர்களாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் பொன்னுசாமி ஆண்மலை பாட்சிக்காகவும் ஜாக்குலின் உடல் உள்ள நலனுக்காகவும் ஜான் ஃபெலிக்ஸ் ஜான் சிராணி திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு அன்னைக்கு நன்றியர்களாகவும் இறைவனுடைய ஆசிர் வேண்டியும் திவாகர் 9 வகுப்பில் வெற்றி பெற வேண்டியும் சின்னப்பா ஆண்மலை பாட்சிக்காகவும் ஜோசப் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் தாமஸ் அம்மா அந்த்வானம்மா பால்ராஜம்மா பாப்பம்மா ரிஜினாம்மா இவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும் சுனில் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியர்களாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் கேரி கிறிஸ்டன் 10 வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்றதற்கு அன்னைக்கு நன்றியர்களாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் நன்கு படிக்க வேண்டியும் பீட்டர் மரியா அன்னைக்கு நன்றியர்களாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் சூசை 5 ஆண்டு நினைவு நாளில் அவரது ஆண்மலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருத்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் எல்லாமல் இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கழைத்து செல்வாராக. Hey.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாளின் ஆதரவு பெற்று மகிழ்ச்சியரும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அந்த அன்னையின் பரிவுமிக்க வேண்டுதலால் நாங்கள் தீமைகள் அனைத்து நின்றும் விடுதலை பெற்று நிலையான பேரின்பத்தை அடைவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எனக்கு ஞானம் புகட்டுகிறவர்களுக்கு நான் மாற்றி அளிப்பேன். சீராக்கின் ஞான நூலில் இருந்து வாசகம், அதிகாரம் 51 வசனங்கள் 12-20 முடிய. மன்னராகிய ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறேன். உம்மை புகழ்வேன், உம்முடைய பெயரை போற்றுவேன். நான் இளைஞனாய் இருந்த பொழுது பயணம் மேற்கொள்ளும் முன் என்னுடைய வேண்டுதலில் வெளிப்படையாய் ஞானத்தை தேடினேன். கோவில் முன் அதற்காக மன்றாடினேன். இறுதி வரை அதை தேடிக்கொண்டே இருப்பேன். திராட்சை மலரும் காலத்திலிருந்து கனியும் காலம் வரை என் உள்ளம் ஞானத்தில் இன்புற்றிருந்தது. என் காலடிகள் நேரிய வழியில் சென்றன. என் இளமையிலிருந்தே ஞானத்தை பின்தொடர்ந்தேன். சிறிது நேரமே செவிசாய்த்து அதை பெற்றுக்கொண்டேன். மிகுந்த நற்பயிற்சியை எனக்கென கண்டடைந்தேன். ஞானத்தில் நான் வளர்ச்சி அடைந்தேன். எனக்கு ஞானம் புகட்டுகிறவர்களுக்கு நான் மாற்றி அளிப்பேன். ஞானத்தை கடைபிடிக்க முடிவு செய்தேன். நன்மை மீது பேரார்வம் கொண்டேன். நான் ஒருபொழுதும் வெட்கமுறேன். நான் ஞானத்தை அடைய போராடினேன். திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் கண்டிப்புடன் இருந்தேன். உயர் வானத்தை நோக்கி என் கைகளை உயர்த்தினேன். ஞானத்தை நான் இதுவரை அறியாதிருந்தது பற்றி புலம்பினேன். அதன்பால் என் உள்ளத்தை செலுத்தினேன். தூய்மையில் அதை கண்டு கொண்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி படைப்புகளில் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது. ஆண்டவரில் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் திருச்சட்டத்தை நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. பல்லவி ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. பல்லவி ஆண்டவரை பற்றி அச்சம் தூயது, அது என்னாலும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது. பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலை மிக்கவை, தேனினும் தேன் அடை நின்றும் சிந்தும் தேன் துளியிலும் இனிமையானவை. பல்லவி படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
புனித மார்க்கி எழுதிய பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த போது தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர், இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன், நீங்கள் மறுமொழி கூறுங்கள், அப்பொழுது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்வேன். திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா, எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார். அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார். எனவே மனிதரிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். ஆனால் மக்கள் அனைவரும் யோவானை ஓர் இறைவாக்கினராக கருதியதால் அவர்கள் அவர்களுக்கு அஞ்சினார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். இயேசுவும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர்மர் செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, ரஷ்ய நாட்டின் பிரதமர் ஜோசப் ஸ்டாலின் என்பவர் இரவு உறங்குவதற்கு முன்பாக தன்னுடைய விலை உயர்ந்த கை கடிகாரத்தை மேஜையின் மீது கழற்றி வைத்துவிட்டு உறங்கச் சென்றார். விடிகாலையிலே எழுந்து பார்த்தபொழுது மேஜையின் மீது வைத்திருந்த அந்த கை கடிகாரம் காணவில்லை. எங்கெங்கேயோ தேடி பார்த்துவிட்டு இதை யாரோ திருடி கொண்டு சென்று விட்டார்கள் என்று உணர்ந்தார். உடனே தலைமை காவலரை அழைத்து, என்னுடைய விலை உயர்ந்த இந்த வாட்ச் காணாமல் போய்விட்டது, உடனடியாக குற்றவாளியை கண்டுபிடியுங்கள், என்னுடைய வாட்சை கொண்டு வந்து ஒப்படையுங்கள் என்று கட்டளையிட்டார். உடனே அந்த காவலாளர் உயரதிகாரியும் இந்த தேடுதல் வேட்டையிலே ஈடுபட்டார். பிறகு பிரதம மந்திரி ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கடமைகள் எல்லாம் முடித்துவிட்டு அலுவலகத்திற்கு கிளம்புகின்ற பொழுது எதேச்சையாக அந்த மேஜையின் டிராயரை திறந்த பொழுது அதற்குள்ளே அவர் மறதியாக அந்த கை கடிகாரத்தை வைத்ததை கண்டுபிடித்தார். அந்த அதிகாரியை அழைத்து அவரிடம் நிலைமையை சொல்லிவிடலாம் என்று அவரை அழைத்தார். அழைத்தவுடன் வந்த அந்த அதிகாரி பிரதம மந்திரியை பேசவே விடவில்லை. நாங்கள் உங்களது கை கடிகாரத்தை திருடிய 8 பேரை இதுவரை கைது செய்திருக்கின்றோம். அதிலே 3 பேர் தாங்களே திருடியதாக ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்றும் கூறினாராம். அப்பொழுதுதான் இந்த ஜோசப் ஸ்டாலின் பிரதம மந்திரி தன்னுடைய கை கடிகாரத்தை காண்பித்தார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அதிகாரம் என்பது பிறருக்கு உதவக்கூடியதாக, வாழ்வளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர பிறர் மீதும் குற்றம் சுமத்துவதாகவும் பிறருக்கு துன்பங்களை விளைவிப்பதாகவும் அமையக்கூடாது என்பது இன்றைய நற்செய்தியின் பகுதியிலிருந்து இயேசுவிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளுகின்ற உண்மையாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே பலவிதமான அதிகாரங்களை ஒரு சிலர் கொண்டிருந்தார்கள். தங்களிடம் அதிகமான பணம் வைத்திருப்பதன் வழியாக, தங்களது செல்வத்தின் வழியாக மக்கள் மீது அதிகாரம் செலுத்துகின்ற சதுசேயர்கள் என்கின்ற கும்பல் ஒரு பக்கம், தங்களுக்கு கிடைத்த பதவியின் வழியாக மக்களை ஆட்டி படைக்கின்ற தலைமை குருக்கள் என்ற ஒரு கூட்டம் ஒரு பக்கம், தாங்கள் சட்டங்களை எல்லாம் கற்றுத்தேர்ந்த மறைநூல் வல்லுநர்கள், எனவே தங்களுக்கே எல்லா விளக்கமும் தெரியும் என்று தங்களது படிப்பறிவின் வழியாக, பட்டப்படிப்பின் வழியாக அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்த வர்க்கம் ஒரு பக்கம். இந்த 3 நிலையிலுமே ஆண்டவர் இயேசு வரவில்லை. அவரிடம் பணமும் இல்லை, செல்வமும் இல்லை, அவருக்கு எந்த அதிகாரமும் சமூகத்தால் வழங்கப்படவில்லை, எங்கும் அவர் சென்று படித்து அறிவையும் பெற்றுக்கொள்ளவில்லை. எனவே இவர் எப்படி அதிகாரத்தோடு பேசுகின்றார், செயல்படுகின்றார், ஆலயத்தை தூய்மைப்படுத்துகின்றார், வியாபாரிகளை எல்லாம் விரட்டி அடிக்கின்றார், இவருக்கு இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்று தெரிந்து கொள்ளவே
இந்த அதிகார வர்க்கத்தினர் இயேசுவிடம் வந்து அவரது அதிகாரம் எங்கிருந்து வந்தது, இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்ற கேள்வியை எழுப்புவதை பார்க்கிறோம். முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும் என்பதை போல ஆண்டவர் இயேசுவும் கூட மற்றொரு கேள்வியால் அவர்களை மடக்குவதை நாம் பார்க்கிறோம். பலவிதமான கேள்விகள் இன்றைய உலகிலே எழுகின்றன. உலகத்தின் துவக்கத்திலே ஆரம்பத்திலே மனிதனுக்கு உணவை தேடுவது ஒன்றே இலக்காக லட்சியமாக இருந்தது. அவனுடைய உணவுக்கான வழியும் ஆதாரமும் கிடைத்த பிறகு, பசி தீர்ந்த பிறகு அவன் சிந்திக்கத் தொடங்கினான். ஏன் ஏன் என்ற கேள்விகள் எல்லாம் அவனுடைய உள்ளத்திலே எழுந்தன. இது எப்படி நிகழ்கின்றது, ஏன் இது நடக்க வேண்டும் என்ற கேள்விகளின் வழியாக பலவிதமான புரியாத புதிர்களுக்கெல்லாம் விடைகள் கிடைத்தன. அந்த கேள்வியே மனித வாழ்வின் ஏற்றத்திற்கு அடிப்படையாக படிக்கற்களாக அமைந்தன. ஒரு சில கேள்விகள் பிறரை துன்புறுத்துவதற்காகவும் பிறரை இழிவுபடுத்துவதற்காகவும் சுயநலத்தோடும் தங்களுடைய தற்பெருமைக்காகவுமே கேட்கப்படுகின்றன. ஆனால் உண்மையான திறந்த மனதோடும் தூய உள்ளத்தோடும் பிறருக்கு உதவுகின்ற வகையிலும் பிறருக்கு ஏற்றம் தருகின்ற வகையிலும் கேள்வி கேட்கப்படுகின்ற கேள்விகளே உண்மையாகவே இந்த உலகத்திற்கு அவசியமானவை. அன்னை மரியாவும் கூட வானதூதரிடம் ஒரு கேள்வியை கேட்டார். இது எங்கனமாகும், நான் கணவனை அறியேனே என்ற வினாவை எழுப்பினார். அவருடைய வினா அன்னை மரியாவுக்கு கபிரியேல் தூதரின் வழியாக விளக்கம் கிடைத்தது. அந்த விளக்கத்தை அன்னை மரியா முழுமையாக புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும், இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று உள்ள தாழ்ச்சியோடு இறைவனிடம் தம்மையே அர்ப்பணிக்கின்றார். ஞானத்தின் ஊற்றாகிய ஆண்டவர் இயேசுவை தனது உதரத்திலே அன்னை மரியா பெற்றுக் கொள்ளுகின்றார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாமும் கூட திறந்த உள்ளத்தோடும் தூய மனதோடும் ஆண்டவரிடம் நமது உள்ளத்தை திறந்து நமது உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் ஆண்டவரிடம் அவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். இறைவனுடைய ஆசீரை பெற்றவர்களாய் வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். அறிவன்பு மிக்க இறைவா, தூய மரியாளின் நினைவு நாளில் நாங்களும் கழிக்கும் இந்த காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் கனிவுடன் கண்ணோக்கும். இவை உமக்கு உகந்தவையாகி எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தை பெற்றுத் தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூ
தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஏற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவி நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தமது கண்ணிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அழைத்தார். அவர் வழியாகவே மது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராத புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையாக இருக்கின்றன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தை, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்து எவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை போருள். நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தொருளை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மிக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதநிலையினர் ஆகிய அனைவருடைய நினைவு கூர்ந்தருளும், எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். தந்தையே இறைவா, இதோ இந்த சனிக்கிழமையிலே அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்து பீடத்தின் முன்பாக மண்டியிட்டு ஜபிக்கின்ற உடைய அன்னை பிள்ளைகள் ஒவ்வொருடைய வேண்டுதல்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். மேலும் இந்த திருப்பலியை தொலைக்காட்சியிலே பார்த்து தூர்தானையிடம் ஜபிக்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உமது அருளாசியை தந்து அவர்களை வழிநடத்தியிருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
கர்த்தரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அமைதியை கனிவுடன் அருளும் இமன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளாம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்து நிறுத்தி வாழ்வளிப்பதால்
பிரியமானவர்களே, தன்னை தேடி வருபவர்களுக்கு என் ஆளும் கோடி நன்மைகளை புரிகின்ற நம்முடைய பாதுகாவலி வில்லியனூர் துயல்லூர்தனையின் வழியாக நம்முடைய தேவைகள் மன்றாட்டுகள் இந்த நவநாள் ஜபத்தின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜிபிப்போம். எனவே அனைவரும் முழந்தால் படியிடுவோம். மசபையில் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகி, வில்லியனூர் தாயே, அமலவர்ப்புவ கண்ணிகி, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உதயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பி அருளும். இறக்கம் நிறைந்த மாதாவே, உமை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவி அளித்தருளும். அமலகண்ணியே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனமருந்தி உமை அண்டி வருகின்றோம். எங்களை உமக்களாக ஏற்றருளும். கலங்கமற்ற கண்ணிகியே, வரப்பிரசாதத்தின் வாசலே, உனது எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல உமை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டில் இருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழிவிட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்து கொள்ள துணை புரியும். மன வாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாக எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான் வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாய், இதனது அடைக்கலமாக ஓடி வந்து உடைய உபகார சகாயங்களை இறந்து உடைய மன்றாட்டு உதவியை கேட்ட ஒருவராகிலும் உமால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டது நினைத்திருளும். கண்ணீருடைய ராக்கணியான கண்ணகியே, தயவுள்ள தாய், இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு மதிருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சு சரிந்தறிந்து பாவி இருக்கிற நாங்கள் உதயாலத்து காத்து கொண்டு மது சமூகத்தில் நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியை கேட்டு தந்திருளும். ஆமீன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அச்சிஷ்டமரியாய், பாவிகளுக்கு அடைக்கலமே, நமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பிறல் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரிட வேண்டிக் கொள்ளும். அமர்வோம். கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, நமது புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. உங்களது மேலான ஜெப உதவியையும் பொருள் உதவியையும் அன்போடு எதிர்பார்க்கின்றோம். பர்மகங்களை கடந்த 2 ஆண்டுகளாக நமது திருத்தலத்திலே உதவி பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றி கொண்டு வருகின்ற அருள் தந்தை ராபர்ட் அவர்கள் தற்பொழுது பணி மாற்றம் பெற்று முகையூர் பங்கின் உதவி பங்கு தந்தையாக நாளை மாலை பொறுப்பேற்க இருக்கின்றார்கள். எனவே நமது உதவி பங்கு தந்தை அருள் தந்தை ராபர்ட் அவர்களுக்கு இன்று மாலை 6 மணி திருப்பணி முடிவடைந்தவுடன் நமது திருத்தலத்தின் சார்பாக அவருக்கு பாராட்டும் பிரியாவடையும் வழங்கப்படும். எனவே இந்த நிகழ்வுகளை கடந்து கொள்ள அவருக்காக ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவா, மீட்படிக்கும் அருட்சாதன உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவனின் அன்னையாகிய புனித கன்னிமரியாளுக்கு வணக்கத்துடன் விழா கொண்டாடும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றும் துய்த்திட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூயாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பணி நிறைவேறிற்று.
திரு தந்தையின் கருத்துகளுக்காகவும் திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனிதின உணவை எங்களுக்கு அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விடாதேயும் திண்மையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகியேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ மரியாயே, சர்வேஸ்னேய மாதாவே, பாவியிலாக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மர நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரம். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என் ரட்சணையாயிரம். புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தெரசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலரான சகல சம்மனசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியம். பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். மரியே வாழ்க.